இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை. ஆதவன் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். இன்று 22 ஏப்ரல் மாதம் 2015 புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். முதலில் வீரகேசரி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, 19 மீதான விவாதம் மீண்டும் ஒத்திவைப்பு, ஜனாதிபதி மைத்திரியை எம்பிக்கள் சந்தித்த பின்னர் தீர்மானம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற அமர்வும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 19 திருத்தம் மீதான விவாதமும் எதிர்வரும் 27 திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நேற்றைய அமர்வின் போது சபையில் சமூகம் அளித்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் சகலரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை பாராளுமன்ற கட்டட தொகுதியில் சந்தித்ததன் பின்னரே மேற்படி அனைத்து நடவடிக்கைகளும் பின்போடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மகிந்தவின் ஆதரவு எம்பிக்களால் 2 சர்ச்சை, கருத்து மோதல்கள் சபை நடுவே நின்றும் இடையூறு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்துக்குள் தங்கியிருந்து 24 மனுத்தியாளங்களாக போராட்டம் நடத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான பாராளுமன்ற உறுப்பினர்களால் நேற்று 2 பாராளுமன்றத்தில் சர்ச்சையின் குழப்ப நிலையும், ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடுமையான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபை நடுவே நின்று தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்திய அதேவேளை, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது லஞ்ச ஊழல் பிரிவு விசாரணை நடத்துவதை எதிர்க்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்றைய வீரகேசரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கு ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு, மஹிந்தவின் வீட்டுக்கு சென்று வாக்குமூலம் பெற முடியும் என்று சபாநாயகர் அறிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடி ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடொன்று கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அம்முறைப்பாடு தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஆணைக்குழுவுக்கு அனைத்து வகையிலான உரிமைகளும் இருப்பதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ நேற்று சபையில் அறிவித்தார். அதேவேளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவானது தனது விசாரணை நடவடிக்கைகளின் போதும் அதன் இறுதி வடிவம் நீதிமன்றத்துக்கு செல்லும் வரையிலும் இரகசிய தன்மையை பாதுகாப்பது அத்தியாவசியமானது என்றும் அறிவுறுத்தினார் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வீரகேசரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, 28 நிறைவேற்ற முடியாவிடின் பாராளுமன்றத்தை கலைப்போம், அரசாங்கம் திட்டவட்டம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 28 திருத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போனால் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என அறிவித்த அரசாங்கம், சட்ட சிக்கல்களில் சிக்கிக் கொண்டுள்ள சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களே 19 நிறைவேற்றுவதை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளின் பின்னால் செயற்படுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மைத்ரி மஹிந்த சந்திக்க இணக்கம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சியினர் நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தனர். மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைக்கு அழைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்ற சந்தியில் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டது. பத்ரமுல்லையில் அமைந்துள்ள பாராளுமன்ற சந்தியிலிருந்து பாராளுமன்றத்தை நோக்கி பயணித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் தடையை மீறி செல்ல முற்பட்ட போது பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்றைய வீரகேசரி நாளேட்டின் பிரதான புகைப்படமாக, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளதை எதிர்த்து நேற்று பாராளுமன்ற சந்தியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஜனாதிபதிக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு பிரேரணைக்கு முஸ்திபு, பாராளுமன்றம் கலைக்கப்படுவதை தற்காலிகமாக தடுத்து நிறுத்த என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை திங்கட்கிழமை ஆரம்பித்திருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி எம்பிக்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்காக கையெழுத்துக்களை சேகரித்துக் கொண்டிருந்ததாக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்ததாக ஏசியன் மிரர் இணையதளம் நேற்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்தது. அரசியல் குற்றச்சாட்டு பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டால் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்க முடியாது. 75 எம்பிக்கள் பிரேரணையில் கைச்சாத்திட்டிருந்தால் அப்பிரேரணையை ஏற்றுக்கொள்வதை சபாநாயகர் தவிர்க்க முடியாது என்று இந்த முன்னகர்வில் சம்பந்தப்பட்டிருந்த எம்பியொருவர் ஏசியன் மிரருக்கு கூறியுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இன்றைய தினக்குரல் நாளேட்டின் கட்டமிடப்பட்ட
ரீதியாக தாய்நாட்டை காத்த நாயகன் மீது கை வைக்க இடமளிக்கும். மஹிந்த விசுவாசிகள் கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தாய்நாட்டை காத்த நாயகன் மீது கை வைக்க விடமாட்டோம் என கூறி ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்ட குழுவினர் பாராளுமன்றம் நோக்கி வர முற்பட்டதனால் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசுவாசிகளான உதயகம்பன்பில, மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் சிங்களராவிய தேசப்பட்டுள்ள தேசிய பிக்குகள் அமைப்பு ஆகியவற்றினால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நேற்று பாராளுமன்ற சுற்றுவட்ட சந்தியில் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பகுதி அதியுயர் பாதுகாப்பு வலயம் என்பதால் கடுவெளை நீதிமன்றம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடை விதித்திருந்த போதும் அதனை மீறிய இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தினக்குரல் நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, ராஜபக்ஷர்கள் திருடர்கள் அல்ல, 100 நாட்களின் பின் நாடு திரும்பிய பசில் கூறுகின்றார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்த பின்னர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ 100 நாட்களின் பின்னர் நேற்று செவ்வாய்க்கிழமை நாடு திரும்பியுள்ளார். நேற்று பிற்பகல் 1:45 அமெரிக்காவிலிருந்து துபாய் ஊடாக எமிரேட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்றின் மூலம் தனது மனைவியுடன் பசில் ராஜபக்ஷ கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. 19 விவாதத்தை ஆரம்பித்து வைக்க வருகை தந்த மைத்திரி திரும்பிச் சென்றார் என்ற செய்தி இன்றைய தினக்குரல் நாளேட்டின் முதல் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான விவாதத்தை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்திற்கு வந்திருந்த போதும் அது ஒத்திவைக்கப்பட்டதால் சபைக்குள் வராமலேயே அவர் திரும்பி சென்றார். பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை 9:30 சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் கூடிய நிலையில் 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கான விவாதம் இடம்பெறவிருந்தது. எனினும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மஹிந்த ஆதரவு எம்பிக்கள் நேற்று 2வது நாளாகவும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதுடன் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, 19ஐ முடக்கும் திட்டமே மஹிந்தவுக்கு எதிரான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. 19வது திருத்த சட்ட மூலத்தை முடக்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீதான லஞ்ச ஊழல் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கும் ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள சிலர் கட்சியின் சுயநலத்துக்காக 19ஆம் திருத்த சட்ட மூலத்தை முடக்குவதற்காக செயற்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளதாகவும் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, 19-20 திருத்தங்களை ஒன்றாக நிறைவேற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி வலியுறுத்தல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதெனின் 19வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்துடன் தேர்தல் முறைமை மாற்றத்தையும் சேர்த்தே நிறைவேற்ற வேண்டியது அவசியம் என்று தெரிவித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி எம்பியான ஜி எல் பீரிஸ், தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பான அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் இன்று புதன்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, 19 மீதான விவாதம் 27 ஒத்திவைப்பு, விவாதத்தை ஆரம்பித்து வைப்பார் ஜனாதிபதி, 28 வாக்கெடுப்பு நடத்த முடிவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அரசமைப்பின் 19வது திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதம் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சிகளின் கோரிக்கையின் பிரகாரமே 19 மீதான விவாதம் இவ்வாறு பிற்போடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 19வது திருத்த சட்ட மூலத்தை சபையில் சமர்ப்பித்து 2வது வாசிப்பு மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைக்கவுள்ளார். அன்றைய தினம் சபையில் 19 மீது முழுநாள் விவாதம் நடத்தப்பட்டு மறுநாள் 28ஆம் தேதி குறித்த சட்டவரைவு மீது வாக்கெடுப்பு நடத்தவுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக, நீதிமன்றத்தின் தடையையும் மீறி உயர் பாதுகாப்பு வலயத்தில் மஹிந்தவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியினை இன்று வெளியாகியுள்ள வீரகேசரி மற்றும் தினக்குரல் நாளேடுகளில் பார்த்திருந்தோம். 28ஆம் தேதியே இறுதி வாய்ப்பு, 19ஐ நிறைவேற்றாவிடின் நாடாளுமன்றம் கலைப்பு என்ற செய்தி இன்றைய சுடரொளி நாளேட்டின் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. சுடரொளி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக, தந்தை செல்வா நினைவு நிகழ்வில் சந்திரிகா உரை, யுத்தம் இல்லை என்பது சமாதானம் என்றாகிவிடாது என்ற தலைப்பில் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. யுத்தம் இல்லை என்பது சமாதானம் என்றாகிவிடாது என்ற தலைப்பில் கொழும்பு பம்பலப்பிட்டியில் எதிர்வரும் சனிக்கிழமை உரையாற்றுகிறார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க. இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு மாவட்ட கிளை வருடாந்தம் நடத்தும் தந்தை செல்வா நினைவு பேருரை தொடரில் இம்முறை அந்த பேருரையை மேற்படி தலைப்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நிகழ்த்துகின்றார் என இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, 19 மீதான விவாதம் 27-28ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியினை இன்று வெளியாகியுள்ள இணைய நாளேடுகளில் பார்த்திருந்தோம்.
டெய்லி மிரர் நாளேட்டின் மற்றொரு செய்தியாக பசில் மீண்டும் இலங்கை வந்தார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் சகோதரருமான பசில் ராஜபக்சே நேற்று மதியம் இலங்கை வந்தடைந்தார். 3000 மேற்பட்ட ஆதரவாளர்கள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குழுமியிருந்து அவரை வரவேற்றதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக 19 திருத்தச் சட்டம் தொடர்பான விவாதம் 27 திகதிக்கு ஒத்திவைப்பு, சர்வகட்சி தலைவர்கள் ஒருமித்த முடிவு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. லங்காதீப நாளேட்டின் மற்றொரு செய்தியாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளரை நீக்குமாறு கோரிக்கை, 113 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் தில்ருக்ஷி டயஸ் விக்ரமசிங்கவின் தன்னிச்சையான செயற்பாடுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 113 பேர் கையொப்பமிட்ட பிரேரணை சபாநாயகர் சமல் ராஜபக்சேவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி எம்பியுமான பந்துல குணவர்த்தன சபாநாயகர் அனுமதியுடன் விசேட கூட்டொன்றை முன்வைத்த பின்னரே லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்துக்கு எதிரான மேற்படி பிரேரணையை சபாநாயகரிடம் கையளித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து உதயன் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாடாளுமன்றில் நேற்றும் அமளி, தள்ளிப்போனது 19 திருத்தம், எதிர்வரும் 27 தேதி வரை மன்றை ஒத்திவைத்தார் சபாநாயகர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான செய்தியே இன்று வெளியாகியுள்ள இணைய நாளேடுகளிலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உதயன் நாளேட்டின் மற்றொரு செய்தியாக குளித்துக் கொண்டிருந்த வேளை சுட்டவாறு வந்தனர் போலீசார். நாவாந்துறை சம்பவம் தொடர்பில் காயப்பட்ட இளைஞன் நீதிமன்றில் சாட்சியம் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று திரும்பி வந்து மாமனார் வீட்டில் கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்தேன். அப்போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு வந்தார்கள். போலீசாரின் துப்பாக்கியில் இருந்து வந்த ரவைகள் பட்டு எனது முழங்காலுக்கு கீழே 2 காயங்கள் ஏற்பட்டன. இவ்வாறு தெரிவித்தார் நாவாந்துறையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த சூரியவெளி நாவாந்துறையைச் சேர்ந்த இளைஞர் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மற்றொரு செய்தியாக முல்லையில் இரு பாடசாலை கிணற்று நீரில் பாக்டீரியாக்கள் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. அடுத்து வலம்புரி நாளேட்டின் பிரதான செய்தியாக மஹிந்தவை பிரதமராக்கி மைத்திரியுடன் கைகோர்ப்பு, நாட்டை பாதுகாக்க இணைவோம் என்கிறார் கோத்தா என்ற செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டை பாதுகாக்க ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கைகோர்த்து கொள்ள வேண்டும் என முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரி நாளேட்டின் மற்றொரு செய்தியாக மீளக்குடியமர்ந்த மக்களுக்கு விரைவில் அடிப்படை வசதிகள், யாழ் மாவட்ட செயலகம் தீர்மானிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. மீள்குடியமர்வுக்கு விடுக்கப்பட்ட பகுதிகளில் மீளக்குடியமர்ந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி கொடுப்பதென யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விடுவிக்கப்பட்ட வலிவடக்கு கிழக்கு பகுதிகளில் குடியமர்ந்த மக்களுக்கு முதல்கட்ட உதவிகள் விரைவாக வழங்கப்பட உள்ள அதே வேளையில் பிரதேச மக்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் விரைவாக மீளக்குடியமர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள நாளேடுகளினதும் பிரதான செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.